ஹை ஐஸ் நீங்கள் நான் பார்க்குற டெப் நேம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம் டேட்டா கரெக்ஷன் அப்படின்ற ஒரு டப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டப் ரொம்ப ஒரு ரீசன் டப் தான். ஸோ இந்த டப்போட மெயின் கான்செப்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கோயில் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சென்னையில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டேடியம் நேம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த இஸ் த ப்ரொப்போஸ்டு க்ளீன் ஐட்டம் கரெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்டேடியம் நேம் மட்டும் இருந்தால் அப்படியே விட்டுலாம் ரைட் ரைட்டு எஸ்எஸ்ன்னு சூஸ் பண்ணிடலாம். இல்லை அந்த ஸ்டேடியத்துக்கு கூட அந்த ஊர் நேம் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஊர் நேமை நெக்லெக்டட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு ஸோ அந்த ஸ்டேடியம் நேம் மட்டும் ரைட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த டேப்போட ஒர்க்கு. ஸோ இதான் குவாலிஃபிகேஷனோட ஃபஸ்ட் ஒன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோ அகாடமி பற்றி இருக்குது. ஸோ பையோனியர் அகாடமி அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு எல்லாம் எஸ்எஸ்ன்னு கொடுத்துருங்க. அந்த பார்த்தீங்கன்னா இதில் அகாடமி அப்படின்ற வேர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கு பாருங்க, பையோனியர் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் அந்த அகாடமி சேர்த்து கீழே ரைட் பண்ணுறோம். தென் ஸோ இதுக்கும் பாருங்கள் அகாடமி அப்படின்றது மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த தென் சப்மிட் கொடுங்க. இவன் தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இல்லை ஏர்போர்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ ஃபஸ்ட் ஒன் நல்லா கரெக்டாக இருக்குது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அண்ட் தென் செகண்ட் ஒன் இன்டர்நேஷனல் மட்டும் இருக்குது, ஏர்போர்ட் மிஸ் ஆயிருக்கு. ஸோ நோன் கொடுத்துட்டு அந்த ஏர்போர்ட் அப்படின்ற விட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபுல் நேமாக ஓகேவா, தென் காப்பி பண்ணியாச்சு, தென் பேஸ்ட் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ எஸ்எஸ்ன்னு சூஸ் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஸோ இது எஸ்எஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல, எஸ்எஸ்ன்னு கொடுத்துடலாம். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. அந்த எஸ்எஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துடலாம். அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதில் ஆல்டர்னேட்டிவ் ராக் அப்படின்னு இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வேர்டு ரிமூவ் பண்ணிட்டு ப்ளேஸ் போ அப்படின்ற வேர்டை மட்டும் கீழே டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, கலெக்ட் பண்ணிக்கோங்க, கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் செகண்ட் ஒன் வி தி மட்டும் இருக்குது ப்ரொபோஷனல் க்ளீன் ஐட்டமில். ஸோ அதில் வி தி கிங் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, காப்பி பண்ணிட்டு வச்சு அந்த பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த தேர்ட் ஒன் பாருங்கள். ஸோ இது கரெக்டாக இருக்குது, அதனால் எஸ்எஸ்ன்னு கொடுத்துடலாம். அண்ட் தென் ஃபோர்த் ஒன். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது, எஸ்எஸ்ன்னு கொடுத்துருச்சு. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது, எஸ்எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஓகேவா, ஒன் ஆர் டூ டைம் செக் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ அதில் அந்த இயர் எல்லாம் ரெகுலேட்டட் பண்ணிடுங்க, இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ மீது எல்லா டீட்டிலும் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மூவி நேம் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ சாரி மூவியில் அந்த நேம் என்பிஏ டீம்ஸ் நேம்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எஸ்எஸ்ன்னு கொடுத்து சப்மிட் கொடுத்துடலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு மட்டும் பாருங்கள் ஸ்டேட் வாரியர்ஸ் அப்படின்றது மிஸ் ஆகிருக்கு ஃபோர்த் ஒன். ஸோ அதை காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ் பண்ணிடலாம், சப்மிட் கொடுக்குறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ராக்லி. ஸோ இது ஒரு கேம் போல். ஸோ இதனோட நேம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் எஸ்எஸ்ன்னு கொடுத்துடலாம். ஓகேவா, எஸ்எஸ்ன்னு கொடுத்துருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது, எஸ்எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது, சப்மிட் கொடுத்துடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இது மாதிரி கொஞ்சம் டவுட்டாக இருக்க மாதிரி இருந்தால் ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வேறு ஒரு ஹிட்டுக்கு மூவ் ஆயிருங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கூல் நேம்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, அண்ட் தென் ஸோ இல்லை ஸ்கூல் அப்படின்ற வேர்டு மிஸ் ஆகிருக்கு பாருங்கள் தேர்ட் ஒனில். ஸோ அந்த ஃபுல் நேமை காப்பி பண்ணிவிட்டு பேஸ் பண்ணிடலாம் கீழே. ஸோ எஸ்என் கொடுத்து நோ அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஃபுல் நேமை காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் இதில் சீனியர் அப்படின்ற வேர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கு, ஸ்கூல் ஸ்கீனியர் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஓகே இல்லை கரெக்டாக இருக்குது போல், சீனியர் அப்படின்றது காப்பி பண்ணியாச்சு, சமி கொடுத்துட்டேன். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதனோட நேம்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபுட்பால் கிளப் நேம்ஸு, ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் எல்லா எஸ்எஸ்ன்னு கொடுத்துடலாம். அண்ட் தென் ஸோ இதில் இந்த டாலர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த கிளப் நேம் மட்டும் காப்பி பண்ணிட்டு பேஸ் பண்ணிடலாம், காப்பி பண்ணி வச்சு அந்த தென் பேஸ் பண்ணுறேன். ஓகே, அந்த தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதுக்கும் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ எஸ்எஸ்ன்னு கொடுத்துடலாம். ஸோ அந்த தென் ஃபிஃப்த் ஒனில் எஃப்சி அப்படின்ற நேம் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த எஃப்சியோட ஃபுல் நேமாக காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ் பண்ணிடலாம்.
சப்மிட் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள், ஒன் ஆட் டூ டூ டைம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது டெக்னாலஜியும் இது கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் செகண்ட் ஒன்னும் கரெக்டாக இருக்குது. தேர்ட் ஒன்ல பாருங்கள், யூனிவர்சிட்டி அப்படின்றது ஒரு மிஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ் அண்ட் நோன் கொடுத்துட்டு அந்த யூனிவர்சிட்டியோட ஃபுல் நேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ எஸ்எஸ்ன்னு கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதனோட இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ எஸ்எஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துடலாம். ஓகே, ஒன் ஆர் டூ டைம் செக் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ இதே ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸோ இது ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனோட லாஸ்ட் ஒன், ஸோ த ஆக்ட்ரஸ் நேம், பாக்ஸஸ் நேமு, ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. எஸ்எஸ்ன்னு கொடுத்துடலாம். ஓகேவா, தென் சப்மிட் கொடுத்துட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதெல்லாம் கார் மாடல்ஸ். ஸோ இது ஃபஸ்ட் ஒன் கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் செகண்ட் ஒன்னில் பாருங்கள், ஃபோர்ட் அப்படின்னு மட்டும் இருக்குது, முஸ்டாக் அப்படின்ற வேர்ட் மட்டும் இல்லை. ஸோ நோன் கொடுத்துட்டு ஃபோர்ட் முஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். டேப் பண்ணிட்டு அந்த பேஸ் பண்ணிடலாம். அந்த தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதில் சி சிக்ஸ் அப்படின்ற வேர்டு மட்டும் மிஸ் ஆயிருக்கு. டொயோட்டா சுபீரா அப்படின்ற வேர்டு மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் கொடுத்துட்டு அந்த தென் காப் பண்ணி பேஸ் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், இதில் சி சிக்ஸ் அப்படின்ற ஒரு மாடல் மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் எஸ்என் சைன் ஒன் நோன் கொடுத்துருங்க. அந்த சி சிக்ஸோட காப் பண்ணி கீழே பேஸ் பண்ணிடலாம். ஃபிஃப்த் ஒன், ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு எஸ்எஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுப்பேன். ஓகேவா, ஒன் ஆர் டூ டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக பண்ணியிருக்கோம். நான் சப்மிட் கொடுக்குறேன். அந்த தென் ஆன்சர் கரெக்ட். ஸோ குவாலிஃபிகேஷன் ஐட்டம் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ டிப்ஸ் அண்ட் ஷார்ட்கட்லாம் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. அதனால் இந்த வீடியோவில் டவுட்டாக மறக்காமல் இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.